ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது எனக்கு எப்போவுமே இந்த பாயாசத்தில் போடும்போது இந்த ஜவ்வரிசியை தனியாக எடுத்து சாப்பிடணும். சின்ன பிள்ளைங்கலேருந்து அது ரொம்பவே பிடிக்கும், அந்த ஜவ்வரிசியை பார்த்தோன்னே அது சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்றைக்கி அந்த ஜவ்வரிசியை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செய்கிறதுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஜவ்வரிசியில் ரெண்டு வெரைட்டி உண்டு. ஒன்று வந்து மாவு ஜவ்வரிசி, இன்னொன்று வந்து நைலான் ஜவ்வரிசி. நான் இந்த நைலான் ஜவ்வரிசியை தான் எடுத்து இந்த மெஷரிங் கப்புக்கு கரெக்டாக ஒரு கப் எடுத்துருக்கேன். அதாவது 200 கிராம்ஸ் இருந்துச்சு மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு. இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா ஊறும். நம்ம இந்த ஸ்வீட் செய்யணும்னு சொன்னீங்கன்னா காலையிலே எப்போ நீங்கள் செய்யணும்னு நினைக்கிங்களோ அதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாதபடி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது ஃபில்டர் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கடாயை வச்சு ஒரு இது ரெடி பண்ணலாம். கடாயை எடுத்து வச்சுக்கலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நெய், அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் நெய் போதும். ஃபஸ்ட்டில் மெல்ட் ஆனோடனே இங்கே பாருங்கள் கொஞ்சமாக முந்திரியும் நான் வந்து பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கத பாதாமியும் முந்திரியும் நம்ம போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துருவேன். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனோடனையும் ஒரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு இதோட கொஞ்சம் கூட வேணா கூட போட்டுக்கோங்க. நீங்கள் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். தேவைன்னா கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியை நல்லா இந்த மாதிரி தண்ணி பாருங்கள் எடுத்தால் கூட ஃபில்டர் ஆயிருக்குன்னு நினைப்போம். இந்த மாதிரி சைடில் கொட்டினா கூட தண்ணி வருது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி எதுவும் வராதுபடி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் சைடில் வச்சிங்கன்னா திரும்பியும் தண்ணி வருது. அப்போ கொஞ்சம் சிம் பண்ணிக்கோ. இந்த அளவுக்கு தண்ணியே இல்லாமல் நல்லா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை இந்த நெய்யோடு நம்ம சேர்த்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஆட் பண்ணுவோம். போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 3-4 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆனாலும் பரவாயில்ல. மீடியத்தில் தான் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறி விடலாம். அது வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஒரு 4 நிமிஷம் கை விட கை கலறி விட்டுக்கிட்டே இருங்க. கையை எடுக்காமல் கலறி விடணும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் போட்டு பாருங்கள். நல்லா கிளறிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 பாதம் நல்லா வந்துட்டு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது. அமுக்கி விடுங்க. இங்கே பாருங்கள். இந்த பாருங்கள் கையில் அமுங்கிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கப்பு நான் வந்து இது எடுத்திருந்தேன் ஜவ்வரிசிக்கு, அதே மாதிரி 1 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் எடுத்துகிட்டு 3/4 கப் எடுத்தீங்கனாலே சுகர் எடுத்துகிட்டு நீங்கள் பவுடர் பண்ணிங்கனாலே 1 கப் வந்துடும். ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீங்கள் உடனே போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். ஒரு 3 தடவையாக நம்ம போட்டு இதை கிளறப்புறோம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஈவனாக நல்லா பல கிளறும். இப்போ அது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சுகரை கூட்டி கொடுக்கணும்னா கொஞ்சம் ஒரு பிஞ்சு இந்த அளவுக்கு போதும். ரொம்ப வேண்டாம், ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சுகர் போட்டோடனே நமக்கு மெல்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நல்லா போட்டு போட்டு கிளறுங்க. கொஞ்சம் கிளறின பிறகு மீதி அடுத்தது போடுங்க. ஒரு 3 தடவையாக நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு சுகர் வந்து கொஞ்சம் பிடிக்காதுன்னீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை பிடிக்கும்னா கொஞ்சம் கூட்டிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ கிளறி விடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் வந்து இந்த கலரில் நம்ம சாப்பிட முடியாது. அது ஒரு நல்லா இருக்காது. நமக்கு பார்க்கும் போதே இப்போ கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக வார்ம் வாட்டரில் கொஞ்சம் குங்குமப்பூவை போட்டிருக்கேன். இந்த கலர் பாருங்கள், இது கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கலரிங் இது இல்லைன்னா இந்த மாதிரி குங்குமப்பூ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபுட் கலர் ஏதாவது சேர்த்துக்கோங்க. என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நம்ம போட்டிருக்க சக்கரை போட்டோடனையும் கொஞ்சம் மெல்ட் ஆகுது. வச்சு நல்லா இப்படி கிளறி விடுங்க. கலரும் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். நம்ம குங்குமப்பூவை போட்டதுனால கலர் சேஞ்ச் ஆகுது. இதை போட்டு
ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா கொஞ்சம் திக்காகிறதுக்காக நம்ம நல்லா கிளறி விடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், நான் இந்த ஏலக்காயை வந்து சக்கரை போட்டு அடிச்சு வச்சுருக்கேன், அது வந்து ஏலக்காய் பவுடர் போட்டால் தான் அந்த ஒரு வாசனை. ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ போட்டு நல்லா இந்த இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறி விட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்கானா போதும், ஏன்னா நம்ம இப்போ ஆஃப் பண்ணோன்னா திரும்ப வந்து நமக்கு நல்லா திக்காகும். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகி ஆறிச்சுன்னா நல்லா திக்காகும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பெல்லாம் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டுட்டு ஸ்டவ்வை நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும், கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம வந்து அதை லட்டா பிடிக்கன்னா பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம எடுத்து ஸ்டவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது அந்த அது என்ன சொல்கிறது நம்ம அந்த ஜவ்வரிசி அது பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள். அது சாப்பிடும்போது அந்த நெய் அந்த சக்கரை அந்த இதெல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும், வாயில் வைக்கும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி உருட்டுங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு வந்துச்சு. நீங்கள் இதை வந்து உருண்டையாக உருட்டி நம்ம லட்டு மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணி உடனே ஒரு ஸ்பூன் போட்டு பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு இது ஓகே ஆகும், கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா நான் முக்கால் கப்பு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு என் பசங்க வந்து இது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. ஸோ ரவுண்ட் பண்ணணுன்னா நீங்கள் உருண்டையாக உருட்டணும்னா கொஞ்சம் கையில் வந்து நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நீங்கள் நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஏகே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.